தோழா என்று சொல்லும்போதே நட்புக்கு இலக்கணம் உயிர் காப்பான் தோழன் சொல்லுவாங்க. இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், ஆந்திராவுக்கும் தமிழுக்கும் ஒரு பாலம், ஒரு தோழன். அந்த தோழனாக சகோதரர் நாகார்ஜுனாவும் தம்பி கார்த்திக்கும் இணைந்து இரண்டு நாட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் ஒரு பெரிய பாலமாக தோழாவை தந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் சூர்யா தம்பி எனக்கு சொல்லிச்சு, அதாவது உதயம் படம் வந்து முதன் முதல் நாகார்ஜுனா நடித்த படம், 100 நாள் வெள்ளி விழா கொண்டாடிய படம், தேவி பாலாவில் அவ்வளோ பெரிய விழா எடுத்து மிக பிரமாதமாக அந்த படத்தை நான் தான் வெளியிட்டேன். அந்த நாகார்ஜுனா இங்கே வந்திருக்கும் பொழுது முன்னே கஸ்தூரிரங்கன் ரோட்டில் பார்த்த அந்த பழைய நினைவுகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி ஒரு பெரிய பாலமாக இருந்தார். அந்த தோழா இந்த தோழா மாபெரும் வெற்றி அடையும், செவி குளிர சிந்தை மகிழ மிக உயரிய கலைப்படைப்பாக தோழமைக்கு எடுத்துக்காட்டாக வரக்கூடிய இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Thank you, sir. And Shiva, sir, a few words from you. அனைவருக்கும் வணக்கம். பிவிபி சினிமா அவங்க எடுத்த படம் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க எடுக்காமல் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் பண்ண படங்கள் நிறையா இருக்குது. தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் வர்றதுக்கு அவங்க காரணமாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல தோழன் பிவிபி. அவருடைய சினிமாக்கள் ஜெயிக்கணும், அவருடைய கம்பெனி நிறையா வளரணும்னு என்னுடைய பர்சனலாக என்னுடைய விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருடைய வளர்ச்சி மொத்த தமிழ் சினிமாவோட வளர்ச்சி. பிவிபி ஜெயிச்சா நித்தியமாக தமிழ் சினிமா ஜெயிக்கிற மாதிரி அர்த்தம் அது. அவங்களுடைய என்னோடய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமும் மிக உயர்ந்த நாகரிகங்களும் கொண்ட இரண்டு பெரிய கதாநாயகர்கள் நடித்து வந்திருக்கிற இந்த படம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகான ரெண்டு ஹீரோக்கள் போஸ்டில் பார்க்கும்போதே ஒரு ரொம்ப கிளாமராக ரொம்ப அழகாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எப்போ வரும்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. சேம் டைம் முன்னாடியெல்லாம் நம்ம சொல்லுவோம், யாரோட சாயலமே இல்லாமல் நடிக்கிற ஒரே நடிகர் வந்து 90s-லாம் நம்ம முத்துராமன் கார்த்திக் சார் சொல்லுவோம். இப்போல்லாம் வந்து யாரோட சாயலமே இல்லாமல் நடிக்கிற ஒரே நடிகர்னால் நமக்கு இப்போ இருக்கிற கார்த்திக் சார் தான். ஸோ அவரோட நடிப்பில் இந்த படத்தை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது எங்களோட மோஸ்ட் ஃபேவரட். நாகார்ஜுனா சாரோட சேர்ந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். மொத்த டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.